உங்களோட பல் எந்த அளவு ஆரோக்கியமா இருக்குன்றத வச்சு உங்களோட உடம்பு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கொஞ்சம் யங் ஏஜா இருந்தீங்கன்னா பல்ல பத்தியெல்லாம் அவ்வளோ யோசிக்க மாட்டீங்க, அதெல்லாம் என்ன பெரிய இதா அப்படின்னு நினச்சிருவோம். ஆனால் பல்லுன்றது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். இல்லை என்ன ஒன்றுன்னா, லைஃப்ல எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக பல் சம்மந்தமான தொந்தரவுகளாக பாதிப்புக்குள்ளாகும். யங்காக இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு 20-30 வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு டாக்டரை பார்த்தே ஆகணும். இது முன்னாடி பழைய சுச்சுவேஷன். இப்போ இருக்கவங்க ஆல்ரெடி சின்ன வயசுலேயே நிறையா பல் பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக வருது. இது இன்னும் போக போக ரொம்பவே மோசமாகும். இதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இந்த பல்லை பற்றி நம்ம யாருக்குமே ரொம்ப ஒரு லேசான அண்டர்ஸ்டாண்டிங் கூட கிடையாது. பல் வலிக்குதுன்னா இந்த குறிப்பிட்ட கம்பெனி பல் பேஸ்ட் இருக்குது, இதை வாங்கி போடலாம். இல்லைன்னா டாக்டரை பார்த்துட்டு ஒரு ரொம்ப வயசாகிடுச்சுன்னா பல்ல பிடுங்கிடலாம், இல்லை ஏதாவது செட்டு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இல்லை ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னென்னா, சித்த மருத்துவம் ஹெல்த்து அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கவங்களே கூட பல்ல பற்றி அவ்வளோ பெருசாக கன்சிடர் பண்ணுறதே இல்லை. ஏதாவது பல் பிரச்சனை வந்தால் இப்போல்லாம் மெடிசன் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. அலோபத்தியில் போனோம்னா எல்லா பல்லையுமே பிடுங்கினா கூட அப்படியே மொத்தமாக ஒரு செட்டு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த சித்த மருத்துவம் அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கவங்களே கூட ஒரு சில பேர்லாம் பேசி நான் கேட்டிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். இது எப்படி இந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு வந்தோம் அப்படின்றது சுத்தமாக புரியல. ஏன்னா முன்னாடி அந்த காலத்துலலாம் ஒரு இருந்த ஒரு முக்கியமான நடைமுறை, ஆடு மாடெல்லாம் வாங்க போனால் அது ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முதல்ல அதை பல்ல பிடிச்சி பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாருக்குமே இருந்த ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இது என்னென்னா, இது ஒரு ஆடு மாடுக்கு அந்த மாதிரி போயிடுச்சு, மனுஷங்க அந்த கேட்டகரியிலே வைக்காமல் எல்லோரும் தவறிட்டம் போல் இருக்கு. பல் எந்த அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதை வச்சு உங்களோட ஹெல்த்தை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த பல் சம்மந்தமான பாதிப்பு கண்டிப்பாக வரும். இதுக்கும் நம்மளோட உணவு முறை வாழ்க்கை முறைக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. சொல்லப்போனால் பல் பாதிக்கப்படுறதே நம்மளோட உணவு முறை வாழ்க்கை முறை இதில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ்னால தான். ஸோ இதுங்க எப்படி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், பல் பிரச்சனை அப்படின்றது இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனை. நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக இருக்கும். முதல்ல அவங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற ஆரம்பிக்கக்கூடிய விதமே உங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். வேறு வழியில் அவங்க அப்படி தான் பார்க்கணும். என்னென்னா, நீங்கள் அப்படியே வாயை திறந்துட்டு இருப்பீங்க, வந்துட்டு கையை உள்ளே விட்டு மிஷின் அது இதெல்லாம் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இதுவாக இருக்கும், என்னடா அது அப்படின்னு. அதுவும் அந்த ட்ரில்லிங் சவுண்டு அது இதெல்லாம் இருக்கும். உங்களை ஏதாவது பல்லில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்கன்னா அந்த சவுண்டே ஒரு மாதிரி இருக்கும். அதுவும் தவிர பல்வலி தான் இருக்கிறதுலே ரொம்ப 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 மோசமான ஒரு வலி. பல்வலியெல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே தலையில் வச்சு நங்கு நங்குன்னு குத்துற மாதிரி இருக்கும். அது ஒரு போர் போடுற மாதிரி, ட்ரில் அடிக்கிற மாதிரி. அதுவும் பல்வலினா அது பல்ல மட்டும் இருக்காது, அப்படியே உடம்பு ஃபுல்லாக அப்படியே பரவும், விட்டு விட்டு வரும். அது ரொம்ப கொடூரமான ஒரு வலி, பல்லு வலி அப்படின்றது. இதில் என்ன பிரச்சனைனா, அது ஒரு சாதாரண ஒரு விஷயம், பல்லு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக ஒதுக்கிடுறாங்க. அதுதான் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். சரி, பல்லு போனால் பிடுங்கிக்கலாம் அப்படின்றது ஒரு சில பேர். இல்லை, இப்போல்லாம் மாடர்ன் மெடிசன்லாம் சமயம் அட்வான்ஸ்டாக வந்துச்சு, நம்ம ரூட் கெனால் பண்ணிக்கலாம் அப்படின்னே பார்த்தாலும் எஸ்கேப்பெல்லாம் ஆக முடியாது. நீங்கள் ரூட் கெனாலே பண்ணாலும், புதுசாக மேலே க்ரௌன் எல்லாமே வச்சாலும், உங்களோட இம்யூனிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்தா இருக்குது. உங்களுக்கு இம்யூனிட்டி உங்கள் உடம்புல மோசமாக இருந்துச்சுன்னா அந்த பாதிப்படைஞ்ச பல் திரும்ப அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் ரூட் கனால் பண்ணாலுமே அது திரும்ப பாதிப்பு ஏற்படுத்தும், அது உடம்புக்கு நிறையா சிக்கலை கொண்டு வரும். ஸோ இந்த ரூட் கனால்ன்ற மாதிரி விஷயம் டெம்பரரி சொல்யூஷன் தான். பர்மனண்ட்டான சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நம்மளோட டயட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். சரி, இப்போ முதல்ல இந்த பல் ஏன் பாதிக்கப்படுது, ஏன் இந்த சொத்தை வருது, பல் வலி வருது அப்படின்றத பார்க்கலாம். எல்லாருமே சொல்லிடுவீங்க, சாக்லேட் சாப்பிட்றதுனால வருது அப்படின்னு. ஓகே, சரி, சின்ன பையனில் சாக்லேட் சாப்பிட்றாங்க, பெரியவங்களுக்கெல்லாமும் ஏன் வருது? அட்வான்ஸ்டாக இதை பற்றி யோசிக்கிறவங்க, இதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணவங்க சொல்லுவீங்க, கார்பு வந்துட்டு வாயில் இருக்குன்னா அது அப்படியே பல்லை வந்து பாதிக்கும், அதில் பாக்டீரியாஸ்லாம் பயங்கரமாக பில்ட் ஆகும். ஓகே, அதுவும் கரெக்டு தான். ஆனால் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப இதை ஒரு டீப் ரூட்டடான விஷயம் என்ன அப்படின்றத பார்க்கணும்னா, நம்மளோட டயட்டு தான். வெஸ்டர்ன் ஏ ப்ரைஸ் அப்படின்னு ஒருத்தர், அவர் ஒரு பல் டாக்டர் தான். அவர் வந்துட்டு பார்த்தோன்னா உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாரு. ஏன்
இந்த பல் பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, பழைய பழங்குடிகள் அந்த பழைய மக்கள் எல்லாரையும் சிவிலைசேஷன்லேருந்து தள்ளி இருக்கக்கூடிய அந்த மக்களெல்லாம் போய் பார்க்குறாரு. அங்கே யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் அவர் நிறையா விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாரு. முக்கியமானது என்னென்னா, இந்த மாடர்ன் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணாலே உடம்புல எந்த ப்ராப்ளமும் வரதில்லை. முக்கியமாக இந்த பல் சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வரதில்லை. அந்த மாடர்ன் விஷயங்கள் என்னென்னா, அவரோட காலத்தில் சக்கரை அப்புறம் இந்த மாவு, இந்த மைதா மாவு, அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் முக்கியமானதாக இருந்தது. ஆனால் இப்போது பார்த்தோன்னா எக்கச்சக்கமான கெமிக்கல் அது இதுன்னு வந்துட்டு சாப்பிட்றது எல்லாமே விஷம் அப்படின்ற மாதிரி தான் மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பழங்குடியின மக்கள் எல்லாருமே அனிமல் ப்ராடக்ட்ஸ் நிறையா சாப்பிட்டாங்க. அசைவம் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இந்த அசைவத்தை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போது சயின்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு. இப்போதைய நிலைமை வச்சு நம்ம என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தோன்னா, பொதுவாக சர்க்கரைன்றது நம்ம உடம்பு செரிக்கிறதுக்கு நிறையா வேலை பண்ணணும். அது எல்லாருக்குமே தெரியும், சர்க்கரை ரொம்ப உடம்புக்கு மோசமானது அப்படின்றது கூட இப்போ எல்லாருக்கும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. ஆனால் எந்த சர்க்கரை அப்படின்ற ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒரு பழமாக சாப்பிட்டோன்னா நமக்கு உடம்புக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா அந்த அது இருக்கக்கூடிய சர்க்கரைக்கு ஏற்ற அளவு அதில் மற்ற விட்டமின்ஸு, மினரல்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது, அதை மெதுவாக டைஜஸ்ட் பண்ண வைக்கும். அந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ நான் பழம் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோமே, எனக்கு இனிப்பு பிடிக்குது அப்படின்றக்காக நான் சாப்பிட்றேன். ஆனால் எனக்கு பழம் வேணாம், ஆனால் இனிப்பு மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்க்கரை எடுக்கிறேன்னு வச்சுக்கோமே, சாப்பிட்டா என்ன ஆகும்? இப்போ நம்ம பழமாக சாப்பிடும்போது அந்த இனிப்பை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான மற்ற விட்டமின்ஸு, மினரல்ஸு, எக்கச்சக்கமான மூலக்கூறுகள் அந்த பழத்திலே இருக்குது. ஆனால் அதுவே ஒரு சர்க்கரையை மட்டும் நான் சாப்பிட்டேன்னா அதை சரிக்கிறதுக்கு உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, இதுதான் முக்கியமான விஷயம், அதை செரிக்கிறதுக்கு உடம்பு உள்ளே இருக்கக்கூடிய விட்டமின்ஸு, மினரல்ஸ் எல்லாத்தையும் அது டிப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போது பழங்களில் இருக்கக்கூடிய சர்க்கரையை செரிக்கிறதுக்கு பழமே ஹெல்ப் பண்ணும். ஆனால் நம்ம எடுக்கக்கூடிய அந்த தனியான சுகர் வெள்ளை சர்க்கரையாக இருக்கலாம், இல்லை மற்ற நாட்டு சர்க்கரையாகவும் இருக்கலாம், ப்ராசஸ் பண்ணி இயற்கை சர்க்கரையை ஒரு குறிப்பிட்ட பொருட்களில் வச்சுருக்கு. நம்ம அந்த சர்க்கரையை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துட்டு அந்த சர்க்கரையை மட்டும் சாப்பிட்டோம்னா அதை செரிக்கிறதுக்கு உடம்பு தன்னோட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை செலவு பண்ணும். இதுக்கு எவ்வளோ மெக்னீஷியம் வேணும், பொட்டாசியம் வேணும்னு அது இதுக்குன்னு எக்கச்சக்கமான இதுங்களாம் இருக்குது. ஆனால் அதுக்கும் இன்னும் கன்க்ளூடிங்காக இவ்வளோதான் அப்படின்னு எக்ஸாக்ட் ஃபிகர்லாம் நமக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி உடம்பு அதுக்கு எங்கேருந்து எடுக்கும் அப்படின்னா, நம்ம உடம்பு உறுப்புகள், எலும்புகள், பல், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய விட்டமின்ஸு, மினரல்ஸு அதெல்லாத்தையும் டிப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பல் எப்படி காப்பாற்றுறது அப்படின்னா, இந்த மாடர்ன் ஃபுட்ஸ் எதையும் சாப்பிடாதீங்க. அதுதான் மெயினான விஷயம். முக்கியமாக இந்த ரிஃபைண்ட் ஆயில், ரிஃபைன்ட் சுகர், இதில் செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமே, இந்த ரிஃபைன்ட் கார்ப்ஸு, ப்ராசஸ் ஃபுட்டு, இதெல்லாத்தையும் சாப்பிட்றது நிப்பாட்டினாலே செமையாக ரெடி பண்ணிடலாம். பல் மேற்கொண்டு டேமேஜ் ஆகாமல் நம்மளால் பாதுகாக்க முடியும். சரி, பல் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண தப்பெல்லாத்தையும் சரி பண்ணணுன்னா அதிகமான அசைவ உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ அதுங்களை எடுத்துக்கும் போது உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸு, மினரல்ஸு, நியூட்ரிஷன் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி காய்கறிகள், பழங்கள், ஸோ இதுலேயும் எக்கச்சக்கமான விட்டமின்ஸு, மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதுங்களெல்லாத்தையும் நம்ம இவ்வளோ வருஷமாக பண்ண தப்பு எல்லாத்தையும் சரி கட்டணும்னா அதுக்கு அதை குறிப்பிட்ட ஒரு நல்ல ஒரு டயட்டாக ஃபாலோ பண்ணி அதை கொஞ்ச நாள் ஒரு லைஃப் ஸ்டைலாக வச்சுட்டோம்னா தான், ஸோ இந்த விட்டமின்ஸு, மினரல்ஸு, இந்த நல்ல டயட்டுன்றது இந்த எல்லா உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் நல்ல ஒரு கான்சென்ட்ரேட்டடான ஒரு ஃபார்மில் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது உடம்புக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் அப்படின்றது மட்டும் இல்லை, பல் கிடைக்கும்ன்றது மட்டும் இல்லை, சமையான ஹெல்த்தும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். எக்கச்சக்கமான உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். சரி, பல் ரெடி பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறது? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது முதல்ல ஒரு டென்டிஸ்ட்டை போய் பாருங்கள். உங்கள் பல் எங்கெங்கே சொத்தம் இருக்கா, இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றது முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்ல உணவு முறை, நல்ல வாழ்க்கை முறைகள் வாங்க. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இப்போ பல் வலிக்குதுன்னா ஏதாவது மாத்திரை மருந்து அப்படி போடுறது, இல்லைனா ஏதாவது கஷாயம் அப்படி அப்படின்னு சித்த மருத்துவத்தை அப்ரோச் பண்ணுறது, இது எல்லாம் பண்ணோன்னா அப்போதைக்கு வலியை மட்டும் குறைக்கும், ஆனால் உடம்புல எக்கச்சக்கமான பிரச்சனைகளை கொண்டு வரும். அதுவும் தவிர தவறான டயட்டில் இருக்கும்போது அது ஒட்டுமொத்த ஹெல்த்தையே பாதிக்கும். அது எக்கச்சக்கமான ஹெல்த் ரிஸ்கே கொண்டு போய் விடும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் இந்த தவறான உணவுகளை சாப்பிட்றதை நிப்பாட்ட முடியுமோ அதை பண்ணிவிட்டு கரெக்டான உணவுகளை சாப்பிடுங்க. நேச்சர் எது கொடுத்துருக்கோ
அதை மட்டும் சாப்பிடுங்க. அதிகமான அளவில் அசைவம் காய்கறி பழங்கள் இதுங்களை எடுத்துக்கோங்க. எப்பயாவது ஒரு ஸ்வீட் சாப்பிட்றதுலையோ, அதில் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி எப்பயாவது கொஞ்சமாக ஸ்வீட் சாப்பிட்றது, ஒரு செலிப்ரேஷனுக்காக சாப்பிட்றதுன்றது தப்பு இல்லை. டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் அளவுன்ற மாதிரி டெய்லியும் எடுத்துக்கிட்டு இருந்தாலே அது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ இந்த ப்ராசஸ்ட் ஐட்டம், இந்த ஜங்க்கு, இதிலிருந்து வெளில வந்துட்டு நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள வாங்க. இந்த பல் பிரச்சனை மட்டும் இல்லை, இதுங்களை பண்ணும்போது உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களோட கருத்துக்கள், கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.